கேட்டுத்துக்கும் இருக்கும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. மீண்டும் ஒரு புதிய வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள்கிட்ட கவர்மெண்ட் லேப்டாப் அல்லது கம்பெனி லேப்டாப், இந்த ரெண்டு லேப்டாப்பில் எது கொடுத்துருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்கு போக மீண்டும் ஒரு ஹார்ட் டிஸ்க்கை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நாங்கள் ஹார்ட் டிஸ்க் அல்லது எஸ்எஸ்டியை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கு இதில் நான் வந்து போட்டு காட்ட போகிறேன். எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கும் ஹார்ட் டிஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு மோஸ்ட்லி ஆஃப் பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான பிரத்யேக வீடியோ இந்த வீடியோ பார்த்தாலே ஓரளவு மேக்ஸிமம் புரிஞ்சிடும். ஏன்னா ஹார்ட் டிஸ்கையும் எஸ்எஸ்டியும் கம்பேர் பண்ணும்போது எஸ்எஸ்டியோட லைஃப் அதிகம், ப்ளஸ் அதோடய டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடும் அதிகம். நார்மல் இப்போ இந்த எஸ்எஸ்டியை பிரித்து காட்டியிருந்தேன், இது ஹார்ட் டிஸ்க் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வெயிட்லெஸ், உள்ள எல்லாமே சிப்பில் தான் சேவ் ஆகும். ஸோ இதோட வெயிட் வந்து நமக்கு கம்மி தான். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய லேப்டாப் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போலாம் வந்து நம்ம டிவிடி டிரைவை வந்து யூஸ் பண்ணுறதில்லை. ஸோ அந்த டிவிடி டிரைவ் இருக்கிற இடத்துல தான் நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க்கை வந்து மாட்ட போகிறோம். நான் இதுக்கு இந்த வகையில் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய லேப்டாப் எங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த லேப்டாப் தான் கடைசி வருஷம் கவர்மெண்ட் லேப்டாப்பாக கொடுத்துருந்தாங்க. இந்த மாடல் தான் E4125. இந்த மாடலில் நம்மளுடைய எஸ்எஸ்டியை இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்காக மாட்ட போகிறோம், இன்டர்னல் டிஸ்க்காக வந்து மாட்ட போகிறோம். இதுக்கு நான் அந்த டிவிடி டிரைவ் கேசிங் வந்து எம்டியாக தான் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இந்த இடத்துல கேடின்னு சொல்லுவாங்க, அந்த கேடி அதாவது எக்ஸ்டர்னலாக எஸ்எஸ்டியோ இல்லாட்டி ஹார்ட் டிஸ்க்கோ நம்ம வந்து மாட்டிக்கலாம். அதுக்கு ஒரு கேடி கணக்காக இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் லேப்டாப் பழைய மாடல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிவிடி டிரைவோட எஜ்ஜு வந்து தனியாக கழட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதை கழட்டி கேடியில் மாட்டிக்கிட்டீங்கன்னா வெளியே தெரியாது. ஆனால் இப்போ கொடுத்துருக்க லாஸ்ட் டைப் மாடலில் வந்து நீங்கள் அதை வந்து வெட்டி ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் முடிஞ்சால் வெட்டி ஒட்டுறதையும் காட்டுறேன். அப்படிலாட்டி ஜஸ்ட் ஒரு கேடியை எப்படி நம்ம கொண்டு போட்டு மாட்டுறது மட்டும் காட்டுறேன். இந்த வீடியோ அப்படியே பார்த்துட்டே இருங்க. பார்த்து முடித்த பிறகு இதே போல் உங்கள் லேப்டாப்புக்கும் நீங்கள் உங்களுடைய எஸ்எஸ்டியோ இல்லை ஹார்ட் டிஸ்கையோ நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், மெமரியை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை பயன்படுத்திக்கோங்க. இதற்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி வாங்கினீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவாக கொடுத்துக்கிட்டே இருங்க நண்பா. இது போன்ற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே தெரியக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் அண்ட் ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய மொபைலுக்கே நேரடியாக வரும். ஓகே நண்பா, இதுதான் அந்த கேடி. இந்த கேடியை தான் நம்ம வந்து இந்த டிவிடி எம்டி கேஸ் இருந்த இடத்துல நம்ம வந்து மாட்ட போகிறோம். இதில் ஹார்ட் டிஸ்க்கை ஃபிக்ஸ் பண்ணுறக்கும் ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை மறக்காமல் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் ஹார்ட் டிஸ்க்கு அந்த கேடியை விட்டு வெளியே வராமல் இருக்கும். எல்லா ஸ்க்ரூவையும் ஒழுங்காக டைட்டாக இருக்கான் செக் பண்ணிவிட்டு இந்த கேடியை உள்ள ஒன் டைம் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டால் போதும், இதனுடைய ஸ்லாட் வந்து அந்த டிவிடியோட ஸ்லாட்டில் போய் அந்த டிவிடி போர்ட்டில் போய் நம்ம வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிட்டுனா இந்த ஹார்ட் டிஸ்க் நமக்கு உள்ளே வந்து காட்டிடும். இதோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடையும் உங்களுக்கு காட்டுறேன். செம ஸ்பீடு, இதில் 6 GB/s கொடுத்துருந்தாங்க. ஹார்ட் டிஸ்க் ஸ்பீடோட கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு ஸ்பீடு அதிகமாக இருக்குது. இது வந்து நான் நிறைய லார்ஜ் ஃபைல்ஸ்க்கு சொல்கிறேன். சின்ன ஃபைலாக இருந்தால் உடனே காப்பி ஆயிடுது. இந்த ரெண்டையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். இதுதான் நம்ம மாட்டின ஹார்ட் டிஸ்க்கு, அதில் இன்ஷியலைஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அதை இன்ஷியலைஸ் பண்ணி அதை ஒரு நியூ டிஸ்க்காக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடை நீங்களே நேரில் பார்க்கலாம் எவ்வளோ செகண்டில் எவ்வளோ காப்பி ஆகுதுன்னு. ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபைல் அல்லது ஒரு சின்ன ஃபைல்னால் ஒரு 500 MB 600 MB உள்ள ஃபைல் தூக்கி போட்டோன்னா ஜஸ்ட் இன் செகண்டில் உள்ள காப்பி ஆயிடுது. இப்போ அந்த வீடியோவில் காட்டினது போல் நீங்களும் உங்களுடைய லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ரெடி எஸ்எஸ்டி வாங்கினாலும் இந்த மாதிரி கேட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய மெமரி இன்டர்னல் மெமரியாக அதிகப்படுத்திக்கலாம். இது ஒரு நல்ல மெத்தட் தான். உங்களுக்கு நிறைய டேட்டா ஃபைல்ஸ் இருக்குன்னா அதை ஒரே லேப்டாப்பில் கீப் அப் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஓகே நண்பா, இப்போ நான் காட்டின வீடியோ உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே பெஸ்ட் பே லிங்க்கும் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க நண்பா. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வரக்கூடிய பெல் ஐக்கான் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்மளுடைய சோசியல் சைட்ஸில் இருக்குல்ல அதுலேயுமே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.